வெல்கம் டு எவ்ரி ஒன் டு அவர் எம்பவர் அகாடமி. எம்பவர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எம்பவரி வளையல் பதிவின் வாயிலாக மீண்டும் உங்களின் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. நம்ம எம்பவரில் குரூப் ஒன் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்காக ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் மெடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 9944930889 இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தொழிற்சாலைகளை பற்றி பார்க்க போகிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா. அந்த தொழிற்சாலைகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள். ஃபஸ்ட்டு போகலாங்களா, தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருட்களாக மாற்றப்படும் இடங்கள், எந்திரங்களின் மூலமாக. ஸோ இப்போ என்னென்னா நம்ம விவசாயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தக்காளி வந்து விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி விவசாயம் பண்ணுறாங்க, தக்காளி மகசூல் பண்ணும்போது அது விலை வந்து கம்மியாயிடுச்சு. வெறும் ₹100 கிட்ட தக்காளி ஒரு கிலோ ₹100 கிட்ட தக்காளி ஒரு ₹5 வித்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டு அழிச்சிடுறாங்க இல்லைன்னா கீழே கொட்டுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலன்னா அந்த பொருளை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும் போது அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த தக்காளியை நம்ம ஃபேக்ட்ரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜாமாக ஜாம் டொமேட்டோ ஜாம்ஸு இல்லைனா டொமேட்டோ ஜூஸ் இல்லைனா டொமேட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறுகா அந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட விலையும் அதிகமாகும், பொருளும் கெட்டு போகாது. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ண பொருளை மதிப்பு கூட்ட பொருளாக தொழிற்சாலைகள் மூலமாக ஆக்கும் பொழுது அதோட விலை வந்து அதிகரிக்குது, நம்மளோட உற்பத்தி திறனும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலப்பொருட்கள் எந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருட்களாக மாற்றப்படும் இடங்கள் அப்படிங்கிறது என்ன இந்த தொழிற்சாலைகள். தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது மூலப்பொருட்களை என்ன பண்ணுறோன்னா எந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருட்களாக மாற்றப்படும் சரிங்களா. மதிப்பு கூட்டு முறை, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும். வேளாண் சார்ந்த, இது நம்ம மூணாக பிரிக்கலாம், வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கனிமங்கள் சார்ந்த தொழிலகங்கள். ஸோ வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். செகண்ட், காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தேர்டு, கனிமங்கள் சார்ந்த தொழிலகங்கள் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 3 types ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக நம்ம டிவியேட் பண்ணலாம் ஓகேங்களா. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், காடுகள் சார்ந்த தொழிலகங்கள், கனிமங்கள் சார்ந்த தொழிலகங்கள் சரிங்களா. இதை மூணாக பிரிச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். பருத்தி நெசவாலைகள், பருத்தி டெக்ஸ்டைல்ஸ் ஓகேவா, காட்டன், சணல், ஜூட்டு, பட்டு நெசவு ஓகே பார்த்தீங்கன்னா பட்டு நெசவு சரிங்களா, சில்க் த்ரெட்டு, பட்டு நெசவு, சர்க்கரை தொழிற்சாலை, சுகர் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். பருத்தி காட்டன் இருக்கிறது, சணல் தொழிற்சாலைகள், ஜூட்டு, பட்டு நெசவு ஓகே, டெக்ஸ்டைல்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்கில் க்ரியேட் பண்ணுறாங்க சில்க் த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை தொழிற்சாலை, சுகர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னா இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பருத்தி நெசவு ஆலைகள். பருத்தி நெசவு ஆலைகள், பருத்தி இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது பார்த்திங்கன்னா. நம்மளோட ட்ரெஸ்ஸு ஓகேவா, போட்டுக்கிற துணி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பெட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பருத்தியில் தான். நம்ம அந்த ஆடைகள் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பருத்தியில் தான் நான் செய்கிறாங்க. அப்போ பருத்தி, இப்போ காட்டனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் ஓகேவா, ஸோ கைத்தறி பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா அதில் செய்கிறாங்க காட்டன் ஓகேவா. பருத்தி நெசவு ஆலைகள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பருத்தி நெசவு ஆலைகள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் முதன் முதல்ல பருத்தி நெசவுக்கு அப்படின்னா 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கினாங்கங்க. போர்ட் கிளாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட்டு ஓகே. போர்ட் கிளாஸ்டர் சரிங்களா, இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கே தொடங்கப்பட்டதுன்னா 1818 கொல்கத்தாவில் அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கினாங்க. நெசவு ஆலைகள் என்பது பருத்தி, சணல், கம்பளி, பட்டு மற்றும் செயற்கை இழைகளால் ஆனது. நெசவு ஆலைகள் அதாவது பருத்தி நெசவாலைகள் அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னா பருத்தி, சணல், கம்பளி ஓகேவா, கம்பளி, பட்டு, பட்டு மற்றும் செயற்கையில் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாமே இருக்கும், காட்டன், ஜூட்டு, கம்பளி ஸோ ஓகேவா, போர்வை அந்த கம்பளி, பட்டு, சில்க்கு, சில்க் த்ரெட்டு மற்றும் செயற்கையில் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் இதெல்லாம் ஆயிருக்கும். 50 million கருவிகளை வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 842000 சுழலிகள், ஸ்பிண்டில் மோட்டார்ஸ், சுழலும் இல்லையா, சுத்துது இல்லைங்களா. கைத்தறிக்கு இப்போலாம் வந்து கைத்தறி கிடையாது, அப்போ அந்த துணியை நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஸ்பிண்டில் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சுழலிகள் ஓகே, ரோட்டார் ப்ளஸ் மோட்டார்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 50 million கருவிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. 842000 சுழலிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. 3400 நெசவு ஆலைகள் இருக்குங்க, 3400 நெசவு ஆலைகள் இருக்குது, 3400 நெசவு ஆலைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கே இருக்குங்க, கொல்கத்தாவில் இருக்குது.
50 மில்லியன் கருவிகள் பயன்படுத்துகிறோம், 8,42,000 ஸ்பிண்டில் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம், 3,400 நெசவு ஆலைகள் இருக்கின்றன நம்ம இந்தியாவில். சரிங்களா, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலகங்களோட உற்பத்தியிலிருந்து 7% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதாவது வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு, பார்த்திங்கன்னா நகர்ப்புற மக்களுக்கும் வேலைகளை கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா வந்து உலகிலேயே 2வது இடம் இருக்குது. இந்த பருத்தி நெசவு ஆலைகள் இருக்கிறதுல இந்தியா உலகிலேயே 2வது இடம் பிடித்திருக்கிறதுங்க. பாரம்பரிய தொழில்கள், கைத்தறி கைவினைப் பொருட்கள் மற்றும் விசைத்தறிகள் லட்சக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு ஏழைகளுக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துட்ருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா தறி போட்டு வந்து பார்த்திங்கன்னா நெசவு சுங்கிடி சேலை அந்த புடவை பார்த்திங்க அப்படின்னா புடவைகள் வந்து நெய்யறதுக்குன்னு தனியாக தறிப்பற்றைகள் வந்து இருக்கின்றன. இந்த ஈரோடு சைடு, பவானி, அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரணிப்பட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் கைத்தறிப்பட்டுன்னா அதிகமாக இருக்குது. பருத்தி நெசவு ஆலைகள் வந்து தொழில் உற்பத்தியில் வந்து 7% வந்து உற்பத்தி பலனை கொடுக்குது. 7% ஆண்டுக்கு 7% வந்து பார்த்திங்கன்னா பருத்தி நெசவு ஆலைகள் வந்து உற்பத்தி பண்ணுது. இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தியில் 2% பார்த்திங்கன்னா பருத்தி நெசவு ஆலைகள் தான் பயன்படுத்திக்கிட்டு. ஏற்றுமதி வருவாய், ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோனா 15% இன்கம் கிடைக்குதுங்க. வருஷத்துக்கு 15% இன்கம் கிடைக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால. ஸோ 2% பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் 2% இருக்குது. தொழிலக உற்பத்தியில், மொத்த தொழிலக உற்பத்தியில் 7% வந்து பயன்படுத்திக்கிறோம் நம்ம இந்தியாவில். பருத்தி நெசவு ஆலைகள் உலகிலேயே 2வது இடம் பிடித்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, பருத்தி நெசவு ஆலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா 1719 பருத்தி நெசவு ஆலைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. 188 நெசவு ஆலைகள் பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கு. சோ கவர்மெண்ட், சோ பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கு பப்ளிக் செக்டர்ஸ்ல. 188 நெசவு ஆலைகள் வந்து இருக்கின்றன. 147 கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா 147 கேவா, 147 கேவா. சோ கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் கோப்டெக்ஸ், அந்த கோப்டெக்ஸ் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். 147 கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது. 1284 நெசவாலைகள் பார்த்திங்கன்னா தனியார் துறை ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பப்ளிக்கில் வந்துட்டு 188 தான் இருக்குது பப்ளிக் செக்டர்ஸில், ஆனால் ப்ரைவேட் செக்டர்ஸில் 1284 நெசவாலைகள் வந்து இருக்கின்றனங்க. 1719 பருத்தி நெசவாலைகள் உள்ளன. பருத்தி நெசவாலைகள் நம்ம இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 1719 பருத்தி நெசவாலைகள் உள்ளன. 188 நெசவாலைகள் பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்தது. 147 கூட்டுறவு நிறுவனங்கள் ஒரு டிசீஸ் மண்டே ஃபீவர் வந்து ஒரு டிசீஸு. போதுமான காற்றோட்ட வசதி இல்லாமல் வேலை செய்யும்ல பாஞ்சாலை, அந்த காட்டன் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, பஞ்சு, அந்த பஞ்சு ஆலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த நுண்துகள்கள் வந்து மூக்கில் போய் அடைச்சிக்குவாங்க. மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டு தான் வேலை செய்வாங்க, சரியா, மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டு தான் வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த துகள்கள் வந்து மூச்சு குழலில் வந்து அடைச்சிக்கும். அதுக்கு பேர் பைசினோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நுரையீரல் நோய் வந்துடும், சுவாசிக்கும் போது கோளாறு ஏற்படும். நுரையீரல் நோய் பைசினோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபீவர் கிரியேட் பண்ணிடும். அதுக்கு பேர் மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ போதுமான காற்றோட்ட வசதி இல்லாமல் இருக்கிறனால இந்த பாஞ்சாலை பார்த்திங்க அப்படின்னா காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய இடத்துல தான் அமைக்கணும். அவங்க வந்து மாஸ்க் மாதிரி ஒன்று மூக்கில் போட்டிருப்பாங்க, ஓகே. ஸோ அவங்க இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் கண்டென்ட் வந்துட்டு சரியாக போகாது, அதனால் நுரையீரல் சுவாசம் தொற்று ஏற்பட்டு மண்டே ஃபீவர் பைசினோசிஸ் அப்படின்ற ஒரு துகள் வந்து பஞ்சு துகள் அது உள்ளே போய் அடைச்சிக்கிறனால மண்டே ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ எவ்வளோ இது பாருங்கள், நெருக்கடியான சூழலில் வேலை செய்கிறாங்க. பருத்தி நெசவு ஆலைகள் அப்படிங்கிறது இந்தியா வந்து பருத்தி உற்பத்தியில் வந்து உலகின் 3வது பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நான் முன்ன சொன்னீங்க 2வது இடம்னு, இப்போ சொல்கிறீங்க 3வது இடம் அப்படின்னா அதாவது நெசவில் நெசவு பண்ணுறதுல 2வது இடத்துல இருக்குது, பருத்தி உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குது, சரிங்களா. அதாவது நெசவு பண்ணுறதுல 2வது இடத்துல இருக்குமா, அதே வந்து உற்பத்தி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. தறிகள் வந்து நிறைய தறிப்பட்டறை இருக்குது. நூற்பு கறிகள் எண்ணிக்கையில் வந்து முதன்மை நாடு. அதிகமான தறிப்பட்டறைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் தாங்க முதன்மை நாடு, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம இந்தியா தாங்க இருக்குது. கறிகள் வந்து நூற்பு கறிகள் எண்ணிக்கையில் முதன்மை நாடு. இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. நவீன தொழில்நுட்ப, இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப பிரிவு அப்படிங்கிறது இருக்குது.
தொழிலக மூலதனம் பார்த்திங்கன்னா 16%, தொழிலக உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14%, அதே 20% தொழிலாளர்களை கொண்டுள்ளது. ஸோ தொழிலக கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16% வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதிலிருந்து ப்ராடக்ட் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா 14% வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறேன். அதே வந்து எவ்வளோ சதவீத தொழிலாளர்களை வச்சு நான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா 20% தொழிலாளர்களை வச்சு நான் உற்பத்தி பண்ணுறேன். ஸோ உலகிலேயே பருத்தி உற்பத்தியில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3rd இடத்துல இருக்குது. தறிகள் வந்து நூற்பு கருவிகளை வந்து முதன்மை அதிகமான நிறைய அந்த பார்ட்ஸ் கருவிக்கு வெப்பன் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த கருவிகளை. ஓகேவா சார், நிறைய அந்த தறிகள் நூற்பு கருவிகளில் முதன்மை இடத்துல இருக்கிறோம். தொழில்நுட்ப பிரிவு பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்ப பிரிவு மாடர்னைஸ்டு செக்டராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை 16% வந்து கேபிட்டல் அமௌண்ட் உற்பத்தி பண்ணுறது 14%, 20% தொழிலாளர்களை வந்து கொண்டு இருக்கு. ஒரு பருத்தி நெசவு ஆலைகள் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்தது மும்பையை பற்றி பார்க்க போகிறோம். மும்பை அப்படிங்கிறது இந்தியாவின் மான்செஸ்டர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இதை நான் சொல்லணும் அவசியமே இல்லை. மும்பை அப்படிங்கிறது இந்தியாவின் மான்செஸ்டர், ஓகேவா. ஸோ இப்போ இந்தியாவின் நுழைவாயில், ஓகேவா. பருத்தி ஆலைகள் செறிவு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. செறிவுனா அதிகமான அடர்த்தி இருக்கக்கூடிய டென்சிட்டிஸ் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ பருத்தி ஆலைகள், ஓகேவா, காட்டன் ஃபேக்டரிஸோட அங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் வந்து கரிசல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம மண் வகையை பற்றி படிக்கும்போது பார்த்தோம், கரிசல் மண்ணில் காட்டன் அதாவது பருத்தி உற்பத்தி அதிகம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ மகாராஷ்டிரா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் அதிகமாக இருக்கனால ஈரப்பதமான ஒரு காலநிலை இருக்குது, ஓகேவா. ஈரப்பதமான ஒரு காலநிலை, ஈரப்பதம்னா ஹியூமிடிட்டி மண்ணில் இருக்கிறனால அதிகமான விளைச்சலை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அது துறைமுக நகரம், துறைமுக நகரம்னு மும்பையை சொல்லுவோம். ஸோ மும்பையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா போர்ட்டு, அப்போ போர்ட் இருக்குனாவே என்ன அர்த்தம், அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியும். அது வந்து வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், துறைமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி கிடை போக்குவரத்து வசதி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீர் மின் சக்தி, அங்கே வந்து தண்ணி கிடைக்குது, மின்சக்தி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சந்தைப்படுத்தலாம் பொருட்களை, மார்க்கெட்டைசேஷன் அங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து உற்பத்தி பண்ண பொருட்களை மும்பையில் வந்து நம்ம என்ன பண்ணால் மார்க்கெட்டைசேஷன் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மும்பை அப்படிங்கிறது பருத்தி ஆலைகள் செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஜின்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பருத்தியிலிருந்து அதோட விதையை பிரித்து எடுக்கிறோம், சீட்ஸை நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த சீட்ஸ் ஃப்ரம் தி காட்டன் இஸ் கால்ட் ஜின்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ ஜின்னிங் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம ஜின்னிங்னு சொல்கிறோம். மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், ஓகேவா. மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, சரியா, ஓகேவா. ஸோ மகான்ற ஒரு பொண்ணு குச்சி எடுத்துகிட்டு போய் மேற்கு வங்கத்தில் உத்து பார்க்கும்போது, மேற்கு வங்கம் அதாவது மேற்கு வங்கம் பஸ்ஸு வந்து உத்து பார்க்கும்போது தமிழ்நாடில் தடுக்கி விழுந்துட்டா, ஓகேவா, தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்துட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மகான்ற ஒரு பொண்ணு குச்சி எடுத்துகிட்டு போய் மேற்கு வங்கத்தில், ஓகேவா, ஸோ மேலே பார்க்கும்போது மேற்கு வங்கம் பஸ்ஸில், ஓகேவா, பார்க்கும்போது உத்து பார்த்துட்டா, உத்து பார்த்தனால தடுக்கி விழுந்துட்டா தமிழ்நாட்டில், சரியா, தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்துட்டா. மேற்கு வங்க பஸ்ஸுன்னு நினச்சி, மேற்கு வங்க பஸ்ஸுன்னு நினச்சிட்டு, ஓகேவா, உத்தரப்பிரதேஷ் உத்து பார்த்துட்டு தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்துட்டா, ஓகேவா. ஸோ மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, பருத்தி. நான் சும்மா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்காக நியூமானிக்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி கிரியேட்டிவிட்டி இருக்குதோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க, சரிங்களா. மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு இந்த 5 மாநிலங்களும் பருத்தி உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களாக இருக்குது. அடுத்தது நெசவு ஆலைகள். கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோம். இந்தியாவின் மான்செஸ்டர் எதுங்க, மும்பை. தமிழ்நாடோட மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின், சவுத் இந்தியா, ஓகேவா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா இஸ் கால்ட் கோயம்புத்தூர். 435 நெசவாளிகள் இருக்குங்க, 200 ஆலைகள் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. மொத்தமாக 435 நெசவாளிகள் இருக்குது, அதில் வந்து 200 நெசவாளிகள் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இதெல்லாம் நெசவு நகரங்கள்னு சொல்கிறோம், ஓகேவா. நெசவு நகரங்கள் முக்கியமாக ஈரோடு சொல்லுவாங்க, நெசவு திருப்பூர், திருப்பூர், கரூர், கரூரையும் சொல்லுவாங்க. கரூரில் அதிகமாக பார்த்திங்கன்னா நெசவு நகரம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நெசவு நகரங்கள், ஈரோடு, திரூர், சாரி, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய நெசவு நகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க,
நம்ம அடுத்து ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் என்ன விஷயம் அப்படின்னா நெசவு ஆலைகள் பற்றியும் பருத்தி உற்பத்தி பற்றி பார்த்துருக்கோம். நம்ம ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதாவது வேளாண் பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மதிப்பு பருத்தி ஆலைகள் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம்னா மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறோம் சரிங்களா. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சணல் உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம். பை இல்லாமல் சணல் சாக்குப்பை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு சிப்பம் ஒரு அரிசியை வந்து மூட்டை பிடிக்கணும், ஒரு தானியத்தை வந்து நம்ம மூட்டை பிடிக்கணும், சோளம் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதில் மூட்டை பிடிக்கிறோம் அந்த பொருட்கள் எதுவுமே சாக்குப்பையில் தான் மூட்டை பிடிக்கிறோம். இங்கே ஒரு சிப்பம் போடணும், ஒரு சிப்பம் அரிசி எடுத்துறோம் அப்படின்னா அது எதில் இருக்குது சாக்குப்பையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம மேனுஃபேக்சர் சாக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, மிதியடி இருக்குது, பெட்ஷீட் அதாவது அந்த இது பண்ணுறோம் இல்லையா தர விரிப்பு சாக்கில் இருக்குது, அப்புறம் டிசைனிங் ஓகேவா. ஸோ ஹேண்ட்கிராஃப்ட் சாக்கில் சணலில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் சணலில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரியா. ஸோ பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ ஹேண்ட்பேக்ஸ் இப்போ டிசைனிங் பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் பேக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அடுத்து ஸ்கூல் பேக் கூட இப்போ நம்ம ஜூட்டில் தயாரிக்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஜூட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீசைக்கிளபிள் ஓகே, ரீசைக்கிளிங் ப்ராசஸ் இருக்குது. பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜூட் பேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை பக்கம் நம்ம எக்காலஜி சிஸ்டத்துக்கு இக்கோ ஃப்ரெண்ட்லி ஓகேவா. ஸோ என்ன பண்ணாது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு விஷயம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஜூட் தயாரிக்கிறாங்க சணல் உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஓகேவா. சணல் உற்பத்தி எப்படி உற்பத்தியாக வருது பாருங்கள். அந்த பை புது பை பேல் பை பேல் பைன்னு சொல்லுவாங்க, அதுவுமே பிடிக்காத சணல் சாக்கு சரிங்களா, அதுதான் பேல் பைன்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சணல் ஆலைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு இலைநார் சணல் அப்படிங்கிறது ஒரு நார் ஓகேவா, ஒரு பிளான்ட் ப்ராடக்ட் தான் இலை நார்னு சொல்கிறோம் ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா தாவரம் தான் இலை நார் ஓகேவா. சிப்பங்கள் மற்றும் சாக்குப்பைகள் தயாரிக்கிறதுக்கு உதவுது. சணலானது பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்த்து நெசவு செய்கிறாங்க. பருத்தி காட்டன் மற்றும் ரோமத்தோடு சேர்த்து உற்பத்தி செய்கிறாங்க. சணல் பொருட்கள் வந்து உலக மொத்த உற்பத்தியில் இந்தியா வந்து 35% வந்து கொடுக்குதுங்க. சூப்பர். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 35% பார்த்திங்கன்னா உலக உற்பத்தியில் சணல் உற்பத்தி பண்ணுது. பருத்தி நெசவுக்கு அடுத்து இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஆலைகள் பருத்தி நெசவு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெரிய ஆலைகள் வந்து சணலுக்கு தான் இருக்குது நம்ம இந்தியாவில். தங்க இலைப்பயிர்னு சொல்கிறோம் ஓகேவா. தங்க இலைப்பயிர் ஜூட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தங்க இலைப்பு கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. கோல்டன் ஃபைபர் இஸ் கால்ட் ஜூட் ஓகேவா. ஸோ தங்க இலைப்பயிர்னு சொல்லக்கூடிய ஒரு இது சரிங்களா. இது இலை நார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சணல் ஆலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. எதுக்கு அடுத்தபடியாக காட்டன் பருத்தி ஆலைகளுக்கு அடுத்தபடியாக. தேசிய சணல் வாரியம் வந்து தலைமுகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பருத்திக்கு நாளைகள் எங்கே கொடுப்போம்னா கல்கத்தால தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான். ஏன் வந்து கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நெசவாளிகள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டா பிரிட்டிஷ் பீரியடில் அங்கே கொல்கத்தா வந்து ஒரு முக்கியமான நகரமாக இருந்திருக்கும் சரிங்களா. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தேசிய சணல் வாரியம் வந்து தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குங்க. இந்தியாவின் முதல் சணல் ஆலை வந்து ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்டு அப்படின்றவர் தான் தொடங்கினார். ஜார்ஜ் ஆக்லாண்டு அவர் பேர் என்ன ஜார்ஜ் ஆக்லாண்டு ஆக்லாண்டு அப்படின்றவர் தான் தொடங்கினார். 1854 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ரிஷ்ரா இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ரிச்ரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தொடங்குறாங்க 1854. கேள்வி கேட்கறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. 1854 இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கே உற்பத்தி பண்ணாங்கன்னா அப்படின்னா கொல்கத்தாவில் தான் ரிஷ்ரா அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்குனாங்க. இந்தியா வந்து சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது சணல் உற்பத்தியில். இந்திய பொருட்கள் அதாவது சணல் பொருட்கள் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது, சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜூட் ஓகேவா, ஜூட் மேனுஃபேக்சர் அதாவது ஜூட் வந்து உற்பத்தி பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் ஜூட் ப்ராடக்ட் உற்பத்தியில் ரெண்டாவது பிளேஸில் இருக்குது ஓகேவா. ஜூட் ப்ராடக்ட் உற்பத்தியில் ஜூட் ப்ராடக்ட் மீன்ஸ் அதான் சொன்னோம் இல்லை, இந்த ஹேண்ட்பேக்ஸு தரைவிரிப்பு மிதியடி அப்புறம் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது ஜூட்டில் ஹேண்ட்கிராஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தரைவிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது. அதனால உற்பத்திக்கு செய்யக்கூடிய பொருட்களில் ரெண்டாவது இடத்துல இருக்கும், சணல் உற்பத்தியில் முதலிடத்துல இருக்கிறோம் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சணல் ஆலைகள் வந்து அதிகமாக இந்த கொல்கத்தாவில் இருக்குது சொன்னலாம் பாருங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கு எப்படி செய்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரிஸோடது. ஸோ அதுக்காக தான் அந்த இமேஜ் எடுத்து வச்சேன். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆற்றங்கரை வந்து ஹூக்ளி ஆற்றங்கரையில் இருக்குது. ஏன் வந்து ஆற்றங்கரை ஓரமாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சணலை வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டுருவாங்க. அந்த நிலை நார் இருக்கு இல்லையா அதை வந்து ஊற
ஊற போட்டுருவாங்க தண்ணியில். அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து பிரிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய வர லேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து எடுப்பாங்க. சரியா, அதனால் நமக்கு தண்ணி வசதி அதிகமாக தேவைப்பட்டனால ஹூக்லி அப்படின்ற ஆற்றங்கரை, மேற்கு வங்கத்தில் உள்ள ஆற்றங்கரை, ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமாக ஜூட் ப்ராடக்ட் அதிகமாக பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால் எஸ், ஓகேவா? மேற்கு வங்கத்தில் உள்ள ஆற்றங்கரை ஹூக்லி நதியோரமாக இருக்குது. எந்த பிளேஸில் அப்படின்னா இதாகர், ஜகாதாத், பஜ்பஜ், ஹரோரா, ஓகேவா? ஹரோரா, புவனேஸ்வர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் சென்டர்ஸ், முதன்மை தலங்கள் சணல் உற்பத்தியில் இருக்கக்கூடிய முதன்மை தலங்கள் திதாகர்க், ஜகாதத், பஜ்பஜ், ஹரோரா, புவனேஸ்வர். இந்த மாதிரி சொல்லட்டுமா? திதாகர்க், ஜகாதத், பஜ்பஜ், ஹரோரா, புவனேஸ்வர், இதெல்லாம் சீஃப் சென்டர்ஸ். ஆந்திரப்பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர்க், ஒடிசா, இந்த மாநிலங்கள்லாம் சணல் உற்பத்தியில் முதன்மையான பிளேஸில் இருக்குங்க. ஆந்திரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர்க், ஒடிசா சணல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுல முதன்மை மாநிலங்களாக இவங்களாம் இருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா. ஸோ என்னென்ன பிளேஸ் சீஃப் சென்டர்ஸ்னு சொல்லிட்டேன், திதாகர், ஜகாதத், பஜ்பஜ், ஹரோரா, புவனேஸ்வர், இது எல்லாமே மேற்கு வங்கத்தில் தான் இருக்குது, சீஃப் சென்டர்ஸ், முதன்மை தலங்களாக இருக்குது, ஓகேவா? ஹூக்லி ஆற்றங்கரையும் மறக்காதீங்க, சரிங்களா? சணல் உற்பத்தி மையம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தி மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், மேற்கு வங்கம் தான் ஃபஸ்ட் பிளேஸ். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் உள்ள ஆற்றங்கரை ஹூக்லி, திதாகர், ஜகாதத், பஜ்பஜ், ஹரோரா, புவனேஸ்வர், இதெல்லாம் சீஃப் சென்டர்ஸ். ஆந்திரப்பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா வந்து சணல் உற்பத்தி பண்ணுறதுல முதன்மை மையங்கள் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது பட்டு உற்பத்தி. பட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்கும், பட்டு துண்டு, பட்டு வேஷ்டி, பட்டு சாரி, ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த பட்டில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில்களில் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த கொடையை அந்த அலங்கரிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களா? பட்டு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? பட்டு உற்பத்தி எங்கெங்க பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சென்ட்ரல் சில்க் போர்ட், மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குங்க. மத்திய பட்டு ஆராய்ச்சி, CSTRI, ஓகேவா? மத்திய பட்டு சென்ட்ரல் சில்க் போர்டு, சென்ட்ரல் சில்க் போர்டு எங்கே இருக்குது? கோயம்புத்தூரா? இல்லை இல்லை, எந்த பிளேஸில் இருக்கு? பெங்களூர், ஓகேவா? ஸோ பெங்களூர், ஓகே, பெங்களூரில் இருக்குது, ஓகேவா? ஸோ மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குங்க. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1983 மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தினாங்க, ஓகேவா? மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் 1983, ஓகேவா? கச்சா பட்டு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து சீனாக்கு அடுத்தபடியாக, சீனத்து பட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரியா? சீனத்து பட்டு, சீனாக்காரன் தான் ஃபஸ்ட்டு அந்த பட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாம தான் இருக்கோம். கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ சிஎஸ் சென்ட்ரல் சில்க் போர்டு எங்கே இருக்குது? பெங்களூர், ஓகே, வெரி குட், பெங்களூரில் இருக்குது. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் எப்போ ஆரம்பித்தாங்க? 1983. கச்சா பட்டு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பிளேஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். பட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பட்டு வளர்ப்பு சார்ந்த தொழில்கள் வந்துட்டு 7.6 மில்லியன் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துட்டுருக்கு. வருஷத்துக்கு 7.6 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அளிக்குதுங்க இந்த பட்டு உற்பத்தி. கர்நாடகா மாநிலம் பார்த்திங்கன்னா 8700 மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி செய்யுது. ஸோ நாட்டோட மொத்த உற்பத்தியில் 1/3 கர்நாடகா தாங்க பண்ணுது. கர்நாடகா மாநிலம் 8700 மெட்ரிக் டன்கள் பட்டு உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க. நாட்டோட மொத்த உற்பத்தியில் 1/3 கர்நாடகாவில் தாங்க இருக்குது. இந்தியாவில் வந்து முதன்மை மாநிலமாக விளங்குது. இந்தியாவின் முதன்மை மாநிலமாக பட்டு உற்பத்தியில் விளங்கும் மாநிலம் கர்நாடகா. ஆண்டுக்கு 8700 மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி பண்ணுது. நாட்டோட மொத்த உற்பத்தியில் 1/3 அங்கே தான் நடக்குது. சரி, மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம், தமிழ்நாடு இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு உற்பத்தி ரொம்ப ஃபேமஸ். மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம், தமிழ்நாடு இங்கெல்லாம் பட்டு உற்பத்தி பண்ணுறோம். சரி, என்னென்ன நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள், ஓகேவா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐக்கிய நாடுகள், UAE, ஓகேவா? ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம், ஐக்கிய நாடுகளுக்கும், ஓகேவா? அடுத்து சவுதி அரேபியா, குவைத்து, சிங்கப்பூருக்கு, அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கெல்லாம் பட்டு உற்பத்தி நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். நம்ம நாட்டில் எங்கெங்க உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம், தமிழ்நாடு. ஸோ இந்த மாநிலங்களில் உற்பத்தி பண்ணிட்டு எங்கே ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரேபியா, குவைத்து, சிங்கப்பூர், அமெரிக்கா, சவுதி அரேபியா. ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஏற்றுமதி பண்ணுறோங்க,
சரியா? ஸோ இப்போ அதிகமாக நம்ம வந்து பட்டு உற்பத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்து சர்க்கரை தொழிற்சாலை, சுகர். அதிகமாக சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் வந்து சுகர் யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறோமா? எல்லா விஷயத்துலையும், எல்லா ஸ்வீட்ஸ்லையும் இருக்குது சுகர்ஸு. பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த சர்க்கரை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? சர்க்கரை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? கரும்புலேருந்தா? ஆமாம். அப்புறம் வேறு எதுலேருந்துலாம் தயாரிக்கலாம்? சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தயாரிக்கிறாங்க கிழங்கு ப்ராடக்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் இருக்கு இல்லையா, பழங்கள்லேருந்து கூட சர்க்கரை தயாரி, இனிப்பு பொருட்கள் பேரிச்சம்பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா தேன், அதில் இருக்க கூட சர்க்கரை கூட தயாரிக்கிறாங்க சரிங்களா. சர்க்கரை அப்படிங்கிறது எது இதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இனிப்பு பொருட்கள், அதுலேருந்தும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருந்தும் தயாரிக்கிறாங்க. நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வெள்ளம் சரிங்களா, அது எதுலேருந்து தயாரிக்கிறோம்? ஆமாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை பனங்க கருப்பட்டி இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பேசிக்கலாக ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒயிட் கலர் வரதுக்காக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் அதிகமாக சுகரில் இருக்கனால ஸோ ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு இது ஒரு ஆலைகளே நிறைய வச்சுருக்கோம், சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி பண்ணுறனால, அதனால் நம்ம நல்லா சாப்பிட்றதை நிறுத்த முடியாது. கரும்பு சர்க்கரைக்கு விலங்குதையும் கரும்பு சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சர்க்கரை பொருட்கள் வந்து அடங்கிய பயிர்கள் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க ஓகேவா. கரும்பு சர்க்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் எந்த இதுலேருந்து அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னா கரும்புலேருந்து தாங்க தயாரிக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் சர்க்கரைவள்ளி கிழங்கு இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க சரிங்களா. அடங்கிய பயிர்கள், சர்க்கரை அடங்கிய பயிர்கள் இந்தியாவில் பெரும்பாலும் கரும்பிலிருந்து எடுக்கிறோம். பருத்தி நெசவுக்கு அடுத்து ரெண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழில். ஃபஸ்ட்டு பருத்தி, செகண்டு பட்டு, இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டோம்? சணல், பட்டு, அப்புறம் இப்போ சர்க்கரைக்கு வந்துட்டோம். பருத்தி நெசவுக்கு அடுத்து ரெண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழிலாக இருக்குது. உலக கரும்பு உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும், எல்லாத்துலேயும் ரெண்டாவது இடத்துலையும் இருக்கும் இல்லையா. சண உற்பத்தியில் மட்டும் முதலிடத்தில் வந்துட்டோம் சரியா, ஆனால் இதில் ரெண்டாவது இடத்துல பருத்தி சர்க்கரை உற்பத்தியில் கரும்பு ப்ராடக்ட்ஸ் ஓகேவா கரும்பில் ரெண்டாவது இடத்துல இருக்கும். பிரேசில் வந்து முதலிடமாக இருக்குது. நமக்கு முன்னாடி யார் இருக்கானா, பிரேசில் நாட்டுக்காரன் இருக்கான், அவன் தான் அதிகமாக வந்து கரும்பு தயாரிக்கிறான் சர்க்கரைக்காக சரியா. ஸோ நம்ம நாட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா பட்டில் சீனா ஃபஸ்ட் இருக்குது, அதே மாதிரி சர்க்கரையில் இந்த கரும்பில் பிரேசில் ஃபஸ்ட் இருக்குது. 2.86 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பேருக்கு கொடுக்குதுன்னா 2.86 லேக்ஸ் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துட்ருக்குங்க இந்த சர்க்கரை தொழிற்சாலை. அது மட்டும் இல்லை, கரும்பில் வந்து எளிதில் இழக்கும் தன்மையுடையது. ஒன்றும் இல்லை, அந்த கரும்பை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது இருக்க சாறு வந்து வேப்பர் ஆகிடும், ஆவியாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சக்கையாகிடும் ஓகேவா. கரும்பில் எதுவுமே அந்த அதில் இருக்க எசன்ஸ் இருக்குது, அது ஈஸியாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு வந்து பயிரிடும் பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கணும், சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் உற்பத்தி பண்ண பொருளை, இப்போ கரும்பு உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடணும், சர்க்கரை ஆலைகளில் கொடுத்து அதை வந்து சீக்கிரமாக மாற்றிடணும்னு சொல்கிறாங்க சர்க்கரையா. ஸோ அப்போ நாட்டோட மொத்த உற்பத்தியில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 50% வந்து பார்த்திங்கன்னா செய்யுது ஓகேவா. 50% உத்தரப்பிரதேசம் வந்து கொண்டு முதலிடம் வகிக்கிறது. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% கொண்டு முதலிடம் வகிக்கிறது சரிங்களா. சர்க்கரை உற்பத்தி ஆலையில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் நம்ம இந்தியாவில் எதுங்க? உத்தரப்பிரதேசம். எவ்வளோ சதவீதம்? 50%. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% சர்க்கரை ஆலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா மற்றும் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 90% சர்க்கரை ஆலைகள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வடக்கு சைடு தமிழ்நாடு ஓகேவா. ஸோ அந்த சென்டர் பிளேசஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம். எல்லா பிரதேசமுமே வந்துருச்சு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் வந்துச்சு, உத்தரப்பிரதேசமும் வந்துருச்சு. அப்போ எல்லா பிரதேசத்துலையும் என்ன பண்ணுறாங்க, சர்க்கரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள். சமக்ளூ, எல்லா பிரதேசமும் இருக்குது, ஆந்திரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேசம் தவிர எல்லா பிரதேசத்துலையும் என்ன பண்ணுறாங்க, கரும்பு வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் யூபியில் உத்தரப்பிரதேஷில் 50% ஆஃப் சர்க்கரை உற்பத்தி பண்ணுறாங்க, சுகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கைத்தறி வளர்ப்பு ஆணைய அலுவலகம் எங்கே இருக்குது? கைத்தறி, நம்ம மோடி அவர்கள் August 7th என்ன பண்ணாங்க, கைத்தறி தினமாக அறிவித்தாங்க இல்லைங்களா. August 7th கைத்தறி தினமாக அறிவிச்சாங்க இல்லையா. இந்தியா வந்து வர்த்தக, அப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வேஷ்டி கட்டிட்டு வந்திருந்தார் அந்த மீட்டிங்கில் இல்லையா. ஸோ ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. இந்தியா வந்து வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ப்பு ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் இருக்குது. சரி ஒன்றும் இல்லை, கைத்தறி வளர்ச்சி ஆணையம் இந்த கமிஷன் கார்பரேஷன் எங்கே இருக்குது ஓகே, கைத்தறி சரியா, கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கே இருக்குது அந்த ஆஃபீஸ் அப்படின்னா நியூடெல்லி
எந்த பிளேஸ் இருக்குன்னா உத்தியோக் பவன்ல இருக்கு. உத்தியோக் பவன் அப்படின்ற பிளேஸ்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கைத்தறி வளர்ப்பு ஆணைய அலுவலகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. எந்த பிளேஸ் அப்படின்னா உத்தியோக் பவன்ல இருக்கு. எப்ப தொடங்கினாங்கன்னா 1975 நவம்பர் 20, 1975 நவம்பர் 20 தேதி தொடங்கினாங்க. அவ்வளவுதான் விஷயம், மூணே விஷயம் தான். என்னைக்கு தொடங்கினாங்க? நவம்பர் 20. எந்த வருஷம்? 1975. எங்க தொடங்கினாங்க? நியூ டெல்லி. எந்த பிளேஸ்ல? உத்தியோக் பவன். என்ன தொடங்கினாங்க? கைத்தறி வளர்ச்சி ஆணை அலுவலகம். அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, நெக்ஸ்ட், காடு வளம் சார்ந்த தொழிற்சாலைகள். காடு வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது தனி க்வெஸ்டினாக கூட எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இது கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல கூட. என்னென்ன தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா காடு வளம் சார்ந்து இருக்கு? பேப்பர் பேஸ்டு. ஓகேவா? பேப்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள், மூலப்பொருட்கள் எங்கேருந்து இங்கே கிடைக்குது நமக்கு? அதுவும் ஒரு மரம். நம்ம பேப்பரை வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ பேப்பரை வேஸ்ட் பண்ணுறோம் எழுதி. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்தில் இருந்து, ஒரு மரத்தோட கலையிலிருந்து ஒரு ரெண்டு பேப்பரை தான் தயாரிக்க முடியுங்களாமா. அப்போ ஒரு மரத்தை நம்ம கொன்று தான் என்ன பண்ணுறோம், பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். பேப்பர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதோட மூலப்பொருட்கள் சருக்கு, அது மட்டும் இல்லை சருக்கு விளையாட்டு பொருட்கள், நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸில் செய்வாங்க. ஒட்டு பழகை, கார்ட்போர்டு, கிளிப்போ, ப்ளைவுட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளைவுட் செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காடு வளம் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு. வில்லோ, கிரிக்கெட் பேட் இதில் செய்கிறோம் அந்த மட்டை, அதுவும் பார்த்திங்கன்னா வில்லோ வுட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கிரிக்கெட் மட்டை, அப்புறம் அந்த பெட்டி பார்த்திங்க அப்படின்னா உட்கார பெட்டி, வுட்டில் செய்கிறோம்ல அது, இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காடு சார்ந்த தொழிலாளர்கள் தான். டிம்பர் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே காடு சார்ந்த தொழில். அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரோம், காட்டில் இருந்தால் தான் டிம்பரு, வுட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான மரங்கள், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரப்பர் செய்கிறது, பேப்பர் செய்கிறது, இதெல்லாம் இங்கேருந்து வருது, மரத்தில் இருந்தால் தாங்க வருது. இந்தியா நம்ம இதில் நம்ம காகித தொழிற்சாலையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காகித தாள்கள், அட்டை பெட்டி, மெல்லிலை தாள்கள், காகித பையு, பேப்பர் பேக்ஸு, எழுது பொருட்கள். ஆமாம், கண்டிப்பாக எழுது பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. உரைகள், அச்சிடப்பட்ட காகித பொருட்களான புத்தகங்கள், பத்திரிகைகள், நாளேடுகள், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்க. ஆனால் அந்த பேப்பரை நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ மரங்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? காடுகள் இல்லைன்னா நமக்கு பேப்பரே கிடைக்காது, எழுதுறதுக்கு ஒரு ஒத்த பேப்பர் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ காகித தாட்கள், அட்டை பெட்டிகள், காகித பைகள், எழுது பொருட்கள், உரைகள், அச்சிடப்பட்ட காகித பொருட்களான புத்தகங்கள், பத்திரிகைகள், நாளேடுகள், எல்லாமே எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறோம்? அந்த காடுகள்லேருந்து தான் சரிங்களா. காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மரங்கள்லேருந்து நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் சரிங்க. காகிதத்து பாருங்க எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஷீட்டு, என்னது ரூல்டு ஷீட்டு, அன்ரூல்டு அப்படி தான் சொல்லணும் இல்லைங்களா. அந்த ஷீட்டோட பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் எல்லாமே இதை பண்ணுறோம், பேப்பர் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இப்போ இன்விடேஷன் கூட இதில் செய்கிறாங்க, கார்டில் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர்ஸில் தான் செய்கிறாங்க. அழகு பொருட்கள் எல்லாமே நம்ம பேப்பரில் தான் நம்ம செய்கிறோம். ஓகே பாருங்கள், பேப்பர் அந்த பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க மறந்துடாதீங்க. மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து தொடங்கினாங்க 1812. கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கு பயன்படுது கல்வி. ஓகேவா? ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1812 எங்க? மேற்கு வங்கம். எந்த பிளேஸ்ல? சிராம்பூர். அகைன் ஐ செட், காகித தொழிற்சாலை 1812 முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ ராயல் பெங்கால் அப்படின்ற ஒரு காகித தொழிற்சாலை இருக்குது, ரொம்ப ஃபேமஸு ராயல் பெங்கால். அது எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867 தொடங்கப்பட்டது. ஓகேவா? கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள சிராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்னது பெங்கால், ராயல் பெங்கால் அப்படின்ற ஒரு காகித தொழிற்சாலை இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல 1867 தொடங்கினாங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த 18 அந்த செஞ்சுரியில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. காகித தொழிற்சாலை எந்தெந்த பிளேஸில் நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு ஃபஸ்ட்டு, லக்னோ, 1879, லக்னோ. பூனா 1887, பூனா 1887. ராணிகஞ்ச், கன்கின்ரா. ஓகேவா? ராணிகஞ்ச், கன்கின்ரா பார்த்தீங்கன்னா 1892. ஓகேவா? ராணிகஞ்ச் மற்றும் கன்கின்ரா 1892 தொடங்கினாங்க. அடுத்தது நைகாத்தா,
1918 நைக்காத்தா அப்படின்ற பிளேஸில் 1918 தொடங்கினாங்க. ஸோ காகித தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லக்னோ 1879, 1887 பூனா, 1892 ராணிகஞ்ச் கன்கின்ட்ராய், நைக்காத்தாவில் 1918 மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் புற்கள் இதுலேயும் தயாரிக்கிறாங்க. மரக்கூழ் மூங்கில் மரத்துலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க. சலாய் மற்றும் சவாய் அப்படின்ற புற்கள் புல் இருக்குல்ல அந்த வகையிலேருந்து தயாரிக்கிறாங்க. மூங்கிலே ஒரு புல் வகை தான், ஓகேவா? ஸோ இப்போ மூங்கில்ங்கிறதே ஒரு பெரிய புல் வகை தான். சலாய் மற்றும் சவாய் பொருட்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை இதிலிருந்தும் நம்ம தயாரிக்கிறோம், ஓகேவா? ஸோ கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க. உபயோகிக்கப்பட்ட காகிதங்கள், காகிதத்தை எல்லாத்தையும் அரைச்சி கூழாக்கி மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பேப்பர் ஆக்கிடுவாங்க. இடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, படித்து முடிச்சுட்டு படிச்சுக்கி எதாச்சும் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இடைக்கு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஆட்டி கூழாக்கி மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர்ஸாக ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ லக்னோவில் 1879, பூனா 1887, ராணிகஞ்ச் கன்கின்ட்ரா 1892, நைக்காத்தா 1918, மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க காகிதங்கள், சரிங்களா? சூப்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கோம். காகித உற்பத்தி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஒரிசா, தமிழ்நாடு, நாலே பிளேஸ் தான். மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஒரிசா, தமிழ்நாடு, நாலே ஸ்டேட்ஸ் தாங்க, ஓகேவா? மேற்கு வங்காளம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபஸ்ட்டு, மத்திய பிரதேசம், ஒரிசா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காகித உற்பத்தி நம்ம இந்தியாவில் செய்யக்கூடிய மாநிலங்கள். அடுத்து இரும்பு, இரும்பு போல் இதயம் வேண்டும் இல்லையா, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி ஓகேவா செய்கிறாங்க. எங்கெங்கே ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்கும் போதே தக தகன் மின்னுது இல்லை, இரும்பு பொருட்கள், இரும்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது, சரிங்களா? எவ்வளோ விஷயம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்கள்லையும் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்கும், அயன் இருக்கும். நம்ம உடம்புலேயே இரும்பு இல்லை அப்படின்னா அனேமிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன், ஆமாம், உடம்புல இரும்பு சத்து இல்லைன்னா ஒரு டானிக் கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த டானிக்கில் இரும்பு தூள் கலப்பாங்க. எத்தனை பேத்துக்கு இது தெரியும், நிறைய ஒரு டானிக் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டானிக் பாட்டில் எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அயன், அலுமினியம் இவ்வளோ பர்சன்ட்னு போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கும். எடுத்து பாருங்கள், அயன் இவ்வளோ இருக்குது, கால்சியம் இவ்வளோ இருக்குது, அலுமினியம் இருக்குன்னா போட்டிருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அந்த டானிக்கில் அதெல்லாம் துகள் ஆட்டி ஊற்றிருப்பாங்க, அந்த டானிக்கில் நிஜமாகவே இருக்கும், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஆனால் நம்ம உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட் ப்ராசஸ். நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது, நம்ம மின்சாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ அதனால ஹீட் ப்ராசஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புல தண்ணியாக என்ன இருக்குது, பிளட் இருக்குது இல்லையா? ஸோ ஓகே, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி அந்த டாபிக் தனியாக பார்க்கலாம். ஸோ இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1830 தமிழ்நாட்டில் போர்டானோவா அப்படின்ற பிளேஸில் தொடங்கினாங்க. 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவா அப்படின்ற ஒரு பிளேஸில் தொடங்கினாங்க. 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவா அப்படின்ற ஒரு பிளேஸில் தொடங்கினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 1830 போர்டோனோவாவில் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி முதன் முதலில் தொடங்கப்பட்டது. 1830 தமிழ்நாட்டில் போர்டோனோவா அப்படின்ற ஒரு பிளேஸில் முதன் முதலில் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து உற்பத்தி பண்ணாங்க. உலோகம் மற்றும் உலோகமற்ற பொருட்களை பயன்படுத்துகின்றனர், மெட்டல்ஸ் மற்றும் நான் மெட்டல்ஸ். ஸோ இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் மற்ற தொழிலாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்கிறது. இரும்பு, இந்த இரும்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு விதமான சேர்ஸ் செய்கிறாங்க, கட்டில் செய்கிறாங்க, கதவு டோர் செய்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுலேருந்து செய்கிறோம், இன்ஜின், காரு, ஓகேவா? ஸோ பைக்கு எல்லாமே என்னது, இரும்பு தானே, அதுலேருந்து தானே தயாரிக்கிறோம். பொறியியல் கனரக இயந்திரங்கள், இயந்திர கருவிகள், ரயில் இன்ஜின், ரயில் இன்ஜின் விட்டுட்டோமே, ரயில் இன்ஜின், ரயில்வே உபகரணங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு மாலிகு மெயின் ப்ராடக்டாக இருக்கிறது எது, சோர்ஸு இரும்பு தான். ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை தீர்மானிக்கணும் அப்படின்னா இரும்பு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. ஒரு நாட்டோட தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது இந்த இரும்பு தாங்க. அயன் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் தொழில் வளர்ச்சியில் நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், உலோகம் மற்றும் உலோகமற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லா விதமான பொருட்களுக்கும் மூலப்பொருள் இருக்கிறது இந்த இரும்பு தான். இதில் நம்ம ரயில் இன்ஜின் என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம், இரும்பு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். கனரக வாகனங்கள், அதாவது ரயில் இன்ஜின்கள், ரயில்வே உபகரணங்கள் எல்லாத்துக்கும் மூலப்பொருட்களாக இருக்குது. ஒரு நாட்டோட தொழில் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய ஒரு தாது இரும்பு, சரிங்களா? இரும்பு. அடுத்தது இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டாடா இரும்பு எஃகு, டாடா
டாட்டா காமிச்சிருங்க. டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907 சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை. 1907 சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலைங்க, மாடர்னைஸ்ட் அயன் ஃபேக்டரி. 1907 சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை. ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு தொழிற்சாலை இருக்குது. ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா இங்கெல்லாம் இருக்குங்க. அடுத்து நிலக்கரி வயல்கள் எங்கே இருக்குன்னா ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ. நிலக்கரி வயல்கள் எங்கெங்க இருக்குன்னா ஜாரியா, பொக்காரோ, ராணிகஞ்ச் இந்த பிளேஸில் இருக்குது. தாது சுரங்கங்கள், மைனிங் ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இ ஒன் ஜர் புரானா ரெண்டு பிளேஸில் இருக்குது. இ1ஜர் மற்றும் புரானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தாது சுரங்கங்கள் இருக்குது. இ ஒன்ஜர் மற்றும் புராணா இந்த பிளேஸில் தாது சுரங்கங்கள் இருக்குது. சரி, இது எதுலேருந்து அயன் ஓர் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோலமைட்டு, மேக்னீசு, சிலிக்கான். டோலமைட், மேக்னீஸ் மற்றும் சிலிக்கான் இதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறாங்க அயன் ஓர்ஸ். டோலமைட், மேக்னடைட் மற்றும் சிலிக்கான். டோலமைட், மேக்னீஸ் மற்றும் சிலிக்கான் இதெல்லாம் தாது படிவில் இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன், டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்போ தொடங்கினாங்க? 1907 எங்கே? சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கினாங்க. இது முதல் நவீன தொழிற்சாலை சரிங்களா. ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ். நிலக்கரி வயல்கள் எங்கே இருக்குன்னா ஜாரியா, பொக்காரோ, ராணிகஞ்ச். தாது சுரங்கங்கள், இரும்பு தாது சுரங்கங்கள் இருக்குது எங்கே இருக்குன்னா இ1ஜர் மற்றும் புராணா. சரி, எந்த ஊர்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா டோலமைட், மேக்னீஸ், சிலிக்கான். டோலமைட், மேக்னீஸ், சிலிக்கான் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி 3 types ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ வேளாண் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் எங்கே இருக்குது, பேப்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஸ்டீல் ஃபேக்ட்ரி. ஓகேவா, மினரல் பேஸ்டுக்கு அயன் பார்த்தோம். ஸோ ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் தான் காட்டனு, சில்க்கு, சுகரு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வேளாண் பொருட்கள் இல்லை அப்படின்னா அந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது, வேளாண் இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா எந்த பொருளுமே நமக்கு கிடைக்காதுங்க. ஸோ இப்போ